ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நெஞ்சுக்கு நீதி மூவியோட ரிவ்யூ பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் எஞ்சி தேட்டருக்கு வந்து கிளம்பி போயிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு மொபைல் டிக்கெட் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அலோவ் பண்ணல, போயிட்டு பிரிண்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து தேட்டருக்குள்ளேயே வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா வந்து விக்ரமோட ட்ரெய்லர் வந்து போட்டு காமிச்சாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து நெஞ்சுக்கு நீதி மூவி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம அதோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். நெஞ்சுக்கு நீதி பான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இதோட டேக்லைன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ அருண்ராஜா காமராஜர் டேரக்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டிகல் 15 ரீமேக் தான். பட் நான் ஆர்டிகல் 15 வந்து ஹிந்தியோட படம் வந்து பார்க்கல, டேரக்டாக இந்த மூவி தான் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதோட ஸ்டோரி பிளாட் மாதிரியே தான் வந்துட்டு உங்களுக்கு இதில் எடுத்திருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட ஆடியன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படிலாம் கனெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஸ்டோரி தான் வந்துட்டு இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தில் வர டைலாக்ஸ். ஸோ டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து போல்டான பவர்ஃபுல்லான டைலாக்ஸ். ஸோ ரொம்ப பொலிட்டிக்கலாக உதயநிதி ஸ்டாலின் இருக்கனால வந்துட்டு ரொம்ப பொலிட்டிக்கலாக இல்லாமல் அந்த படத்துக்கு தேவையான என்னென்ன டைலாக்ஸ் வைக்கணுமோ எப்படி வைக்க முடியுமோ அந்த மாதிரி வந்துட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி தான், எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது ஹையர் காஸ்ட், இது லோவர் காஸ்ட், இவங்க மேல் ஜாதி, இவங்க கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லாருமே வந்து நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த படத்தோட ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே சொல்கிறது தான். பட் அந்த படத்தில் வந்து அவங்க எப்படி ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வயசில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேவும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக ட்ராவல் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ அவசர அவசரமாக பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா வந்துட்டு இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. நல்ல நார்மலாக நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஸ்லோவாக தான் வந்துட்டு உங்களுக்கு ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின். ஸோ உதயநிதி ஸ்டாலின் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ போனே கபூர் வந்து ஒரு ரீமேக் ஃபிலிம் பண்ணுறதுக்காக வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அப்ரோச் பண்ணியிருக்கும் போது ஒரு 3 ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. 2 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட், ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆர்டிகல் 15 ரீமேக். ஸோ உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த 2 காமெடி ஃபிலிமை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஃபிலிம் தான் வந்துட்டு நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மாசான போலீஸ் ஆஃபீஸராக இல்லாமல் அவருக்கு என்ன சூட் ஆகுமோ, அவரோட நேச்சுரலாக வந்து எது அவருக்கு கரெக்டாக வருமோ அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ மனிதன் படத்தில் எப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ அதை விட பெட்டராக வந்து இந்த படம் நெஞ்சுக்கு நீதியில் வந்து இருந்தது. ஸோ ஒரு நல்ல கிளீனான பெர்ஃபார்மன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஹீரோக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஈக்குவல் ஸ்க்ரீன் பிளேஸ் அண்ட் டைலாக்ஸும் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஹீரோயின்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய ரோல்லாம் இல்லை. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் பெரிய ரோல் இருக்க மாதிரி தான் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக அவங்க பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக வந்து ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ரொம்ப ஃபுல்லாகவும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அவங்களோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் வந்துட்டு இருக்காது. ஸோ மற்றபடி மீதி இருக்க கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ மயில்சாமியாக இருக்கட்டும், இளவரசாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரி, பிக் பாஸில் வர சுரேஷ் சக்கரவர்த்தி, ஸோ இவங்க எல்லாரோட கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல கேரக்டர்ஸ். அவங்களுமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து இவங்க படத்தில் நெஞ்சுக்கு நீதி பான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அண்ட் டைலாக்ஸும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். ஸோ ஆர்டிகல் 15 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு ஆர்டிகல் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது. ஸோ மியூசிக் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிஜிஎம் நல்லா இருந்தது, பட் மற்றபடி வேறு எதுவுமே வந்துட்டு பெருசாக மியூசிக் இல்லை. ஸோ மியூசிக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து திபு தாமஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் நல்லா இருந்தது, பட் எல்லா டைமுமே வந்துட்டு ஒரே பிஜிஎம். ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே பிஜிஎம். ஸோ ஆரிக்கு பார்த்தீங்கன்னாலும் வந்துட்டு அதே பிஜிஎம். ஸோ படம் ஃபுல்லாக வந்துட்டு ஒரே பிஜிஎம்மாகவே வந்துட்டு ட்ராவல் ஆகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மியூசிக் போட்டிருந்தா வந்துட்டு நல்லா இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டு உங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் சஸ்பென்ஸோடையும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ஒரு கேரக்டரோட நேம் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ அந்த கேரக்டரோட சுற்றியே தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து மூவ் ஆகும். பட் அந்த கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சஸ்பென்ஸோடையும் வந்துட்டு உங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஆஃபாக இருக்கட்டும், டைலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்துட்டு ஒரு ஒன் லைனில் டைலாக்ஸ் மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லான டைலாக்ஸாக இருந்தது. ஸோ கேரக்டர்ஸ்க்கு இவங்க கொடுத்துருக்க நேம்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு யோசிச்சு வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்பாய்லராக இருக்காது, பட் படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டாக்டரோட நேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அனிதா அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீன் பார்க்குறப்போ
பார்ப்போம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். பிகாஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீட் இஷ்யூ உங்களுக்கு நடந்தது பார்த்தீங்களா, ஸோ அனிதா நீட் இஷ்யூ, ஸோ அது கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸோட நேமே வந்து இவங்க பார்த்து பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெஞ்சுக்கு நீதி. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ரிவ்யூவோட நெக்ஸ்ட் படத்தில் நான் வந்துட்டு உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய், டேக் கேர்.